ஏகநாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிருஷ்ண பக்தர் இருக்கிறாரு. அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ணருக்காகவே அர்ப்பணம் செய்கிறவராக இருந்தாரு. ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு ஒரு சின்ன பையன் வராங்க. அவங்க ஏகநாதர் கிட்ட சொல்றாங்க, எனக்கு யாருமே இல்லை, உங்க வயிற்ல ஏதாவது சின்ன சின்ன வேலை இருந்தா சொல்லுங்க, நான் செய்யறேன், எனக்கு உணவு மட்டும் நீங்க கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. உடனே அந்த சின்ன பையனை பார்த்ததும் ஏகநாதரும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைச்சிக்கிறாரு. அவரு தினமும் கடவுள் பூஜைகள்லாம் செய்யும் போது அந்த சின்ன பையனுக்கும் சின்ன சின்ன வேலை கொடுத்து அவருக்கும் உணவு கொடுத்து அங்கேயே தங்க வச்சுக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நாள் போக போக அந்த பையன் மேல பாசமும் அதிகரிக்குது ஏகநாதருக்கு. அப்போ துவாரகாவோட சுற்றுப்புற பகுதிகளில் ஒன்றுல மதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர் ஆண்டு வந்தாரு. அவரும் கிருஷ்ண பக்தர். அவருடைய கனவுல கிருஷ்ண பகவான் காட்சி தந்து ஏகநாதரை பற்றி சொல்றாரு. சொல்லிட்டு ஏகநாதரோட வீட்டுலதான் நான் வசிக்கிறேன், என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பகவான் சொல்றாரு. உடனே மறுநாள் மதன் என்ன செய்யறாரு அப்படின்னா ஏகநாதரை பாக்குறதுக்காக ஆயத்தமாகறாரு. பல பரிசுகள்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஏகநாதரை பாக்குறதுக்காக பிரயாணம் இருக்கிறாரு. அந்த நாள் ஏகநாதர் சின்ன பையன்கிட்ட சுவாமியோட அபிஷேகத்திற்கு தண்ணீர் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே மதன் ஏகநாதரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராரு. பல பரிசுகளோட மதன் உள்ள நுழையிறாரு. உடனே அரசர் வந்ததும் ஏகநாதர் அவருக்கு தக்க மரியாதை அளிக்கிறாரு. அப்போ மதன் சொல்றாரு, நான் ஒரு கிருஷ்ண பக்தன், இங்க கிருஷ்ணர் இருக்கிறாருன்னு எனக்கு சொன்னாங்க, அதனாலதான் நான் கிருஷ்ணரை பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகநாதர் கிட்ட சொல்றாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல, யார் சொன்னாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. கிருஷ்ண பகவானே என் கனவுல வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. ஏகநாதருக்கோ ஒண்ணுமே புரியல. அப்போ மதன் சொல்றாரு, உங்க வீட்டுல ஒரு சின்ன பையன் இருக்கிறான்ல, அதுதான் கிருஷ்ண பகவான் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஏகநாதரோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. இத்தனை நாளா என்னோட இருந்த அந்த சின்ன பையன்தான் கிருஷ்ண பகவான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சே, அது கூட கண்டுபிடிக்காம போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. அவருடைய கண்ணீரை நிறுத்தாம பகவான நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப நேரம் ஆகியும் அந்த சின்ன பையன் வரவே இல்லை. அப்போ மதன் சொல்றாரு, நீங்க வருத்தப்படாதீங்க, இவ்வளவு நாள் பகவானோட நீங்க இருந்திருக்கீங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம், இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, நான் தான் வருத்தப்படணும், நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகநாதருக்கு ஆறுதல் சொல்றாரு. பகவான் தன்னுடைய அடையாளத்தை மறைச்சி ஒரு சின்ன பையனா வந்தனாலதான் உங்களால சகஜமா பழக முடிஞ்சது, அதனாலதான் பகவானோட பல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய தரிசனம் கிடைத்தால் பகவானை நாம் பார்த்ததற்கு சமம்னு நினைக்கிறேன், அதனாலதான் பகவான் என்னுடைய கனவுல உங்களை வந்து பார்க்க சொல்லியிருக்காரு, இங்கு பகவான் வசிக்கிறதாவும் எனக்கு கனவுல சொல்லியிருக்காரு, அதனால உங்க வீட்டுல எப்பயுமே பகவான் வசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு, உங்களை நான் பார்த்தது பகவானை பார்த்ததற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் ஏகநாதரையே வணங்குறாரு. அப்போ மதன் சொல்றாரு, இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், கிருஷ்ண பகவானுக்கும் கிருஷ்ணனோட பக்தர்களுக்கும் வித்தியாசமே இல்லை, அனைவரும் ஒன்றுதான். ஏன் அப்படின்னா பகவான் தன்னையும் தன்னுடைய பக்தர்களையும் வேறாக பார்ப்பதே இல்லை, அதனால உங்க காட்சி எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கும் அனுகிரகம் செஞ்சிருக்காரு பகவான் அப்படின்னு சொல்லிட்டு மதனும் திருப்தி அடைகிறாரு. அதுக்கப்புறம் ஏகநாதரும் திருப்தி அடைஞ்சு ரெண்டு பேருமே பகவானோட பிரார்த்தனைகள் செய்யறாங்க. இப்படி கிருஷ்ண பகவான் ஒரே சமயத்துல தன்னுடைய இரண்டு பக்தர்களுக்கும் அருள் புரிஞ்சிருக்காரு. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. நன்றி, வணக்கம்.